வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவால்களை முறியடிப்பதில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்பட முடிவு ரஷ்ய அதிபருடனான தொலைபேசி உரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறைக்கு முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாயில் போர் விமானங்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் வாங்க அனுமதி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு தடவாட கொள்முதல் கவுன்சில் கூட்டத்தில் ஒப்புதல் வெளிநாடுகளில் இருந்து இந்தியர்களை அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்டம் தொடக்கம் இதுவரை நான்கு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் பேர் தாயகம் திரும்பியுள்ளதாக மத்திய அரசு தகவல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி குற்றவாளிக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கு பின்னர் குணமடைவோர் விகிதம் அறுபது சதவிகிதமாக உயர்வு தமிழ்நாட்டில் ஒரே நாளில் நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்து மூன்று பேருக்கு தொற்று உறுதி விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார் இரண்டாவது உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தின கொண்டாட்டங்களை மாஸ்கோவில் அண்மையில் வெற்றிகரமாக நடத்தி முடித்ததற்காக ரஷ்ய அதிபருக்கு பிரதமர் மோடி தமது வாழ்த்துக்களை உரையாடலின் போது தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இந்திய தரப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் படை பிரிவினரும் பங்கேற்றதை பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்தார் இந்த சம்பவம் இரு நாட்டு மக்களுக்கிடையேயான நட்புறவின் அடையாள சின்னவாக விளங்குகிறது என்றும் பிரதமர் கூறினாா் மேலும் ரஷ்யாவில் அரசியல் சட்டத்திருத்தத்தை வெற்றிகரமாக வாக்கெடுப்பு நடத்தி நிறைவு செய்திருப்பதற்காக தமது வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டார் உலகளவில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்றால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படாமல் இரு நாடுகளிலும் எடுக்கப்பட்டு வரும் உறுதியான நடவடிக்கைகள் குறித்து ரஷ்ய அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி விரிவான ஆலோசனை நடத்தினார் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவால்களை இணைந்து எதிர்கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் ஆலோசனை நடத்திய பிரதமர் அது தொடர்பான பிரச்சினைகளில் இணைந்து செயல்பட இரு தலைவர்களும் சம்மதம் தெரிவித்தனர் இந்த தொற்று பாதிப்பு காலத்திற்கு பிறகு ஏற்படும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வது எதிர்காலத்தில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் அவர்கள் கலந்துரையாடினார்கள் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவுள்ள இந்திய ரஷ்ய உச்சி மாநாடு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள தொடர்ந்து ஆலோசனைகளை நடத்துவது என்றும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் தொலைபேசியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்த ரஷ்ய அதிபர் புட்டின் இருதரப்பு உறவுகளை அனைத்து நிலைகளிலும் மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டார் தலைநகர் தில்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொரோனா தொற்று பரவல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித் நேற்று காணொலி காட்சி மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆலோசனையின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஹரியானா முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் உள்துறை மற்றும் சுகாதாரத்துறையின் உயர் அதிகாரிகளும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தில்லியில் தொற்று பரவல் விகிதத்தை தடுக்க ஏதுவாக விரைவு பரிசோதனை கருவிகள் உதவியுடன் பரிசோதனை எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று அப்பொழுது அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தினார் இத்தகைய விரைவு பரிசோதனை கருவிகள் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தொற்று இருப்பது கண்டறியப்பட்ட உடனேயே விரைந்து மருத்துவமனையில் அனுமதிப்பதன் மூலம் உயிரிழப்பு விகிதத்தை குறைக்க முடியும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் மேலும் ஆரோக்கிய சேது உள்ளிட்ட மத்திய அரசின் கொரோனா விழிப்புணர்வு செயலிகளை விரிவான முறையில் பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா மாநில அரசுகள் எய்ம்ஸ் மருத்துவமனையின் இணையதளம் மூலமான தொலை மருத்துவ வசதிகளை பயன்படுத்தி நோயாளிகளுக்கு நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறலாம் என்றும் தெரிவித்த அமைச்சர் அமித்ஷா இந்த மாநிலங்களில் உள்ள சிறிய மருத்துவமனைகள் இதனை பயன்படுத்த வேண்டும் என்றார் ஏற்கனவே கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி தில்லியின் கொரோனா தொற்று நிலைமை குறித்து அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஹரியானா மாநிலங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது நினைவிருக்கலாம் பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் கவுன்சில் கூட்டம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்திய ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு தேவையான போர் விமானங்கள் உள்ளிட்ட தளவாடங்களை வாங்குவதற்கு முப்பத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அனுமதி வழங்கப்பட்டது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்படும் பாதுகாப்புத்துறை தளவாடங்களை அதிக அளவில் வாங்குவதற்கு இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய தொழில் நிறுவனங்களிடம் இருந்து முப்பத்தோராயிரத்து நூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு தளவாடங்களை வாங்குவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது மேலும் ரஷ்யாவிடமிருந்து முப்பத்து மூன்று புதிய போர் விமானங்களை வாங்குவதற்கும் பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி பனிரண்டு சுகோய் முப்பது ரக விமானங்கள் இருபத்தோரு மிக் இருபத்தி ஒன்பது எஸ் ரக விமானங்கள் ஆகியன வாங்கப்பட உள்ளன இந்த முப்பத்து மூன்று விமானங்களும் பதினெட்டாயிரத்து நூற்று நாற்பத்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட உள்ளன விமானப்படை மற்றும் கடற்படைக்கு இருநூற்று நாற்பத்தி எட்டு அஸ்திரா ஏவுகணைகளை வாங்கவும் பாதுகாப்பு தளவாட கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஏவுகணைகள் உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே உற்பத்தி செய்யப்படுவதாகும் விண்ணிலிருந்து ஏவப்படும் இந்த ஏவுகணைகள் வானில் உள்ள மற்றொரு இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்டவையாகும் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் மருந்து கண்டுபிடிப்புக்கான ஆன்லைன் போட்டியை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் கூட்டாக நேற்று தொடங்கி வைத்தனர் மருந்து கண்டுபிடிப்பு ஹேக்கத்தான் இரண்டாயிரத்து இருபது என்ற பெயரில் நடத்தப்படும் இந்த போட்டியில் நாடு முழுவதும் இருந்தோ அல்லது உலகின் எந்த பகுதியிலும் இருந்தோ யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இதுபோன்றதொரு போட்டி மருந்து கண்டுபிடிப்பை ஊக்குவிக்கும் வகையில் நாட்டிலேயே முதன்முறையாக நடத்தப்படுகிறது என்று கூறினார் சர்வதேச அளவில் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையிலும் ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட எந்த தரப்பினரும் பங்கேற்கும் வகையிலும் இந்த போட்டி நடத்தப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் இதே நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நாட்டில் மருந்து கண்டுபிடிப்பில் ஒருங்கிணைந்த கலாச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவும் அகில இந்திய தொழில்நுட்பக் கழகமும் இந்த போட்டியின் மூலம் மருந்து கண்டுபிடிப்பாளர்களை அடையாளம் காண்பதில் உரிய பணிகளை மேற்கொள்ளும் என்று அவர் குறிப்பிட்டார் ஆய்வக பரிசோதனையை அடையாளம் காணவும் இந்த போட்டி வழிவகை செய்யும் என்று அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் ஆன்லைன் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகங்களின் பல்வேறு கருவிகளை ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் மாற்று கல்வியாண்டு அட்டவணையை மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நேற்று வெளியிட்டாா் தொடக்க கல்விக்கான அட்டவணையாக இது இருக்கும் என்றும் ஆசிரியர்களுக்கான விரிவான நெறிமுறைகள் அதில் இடம்பெற்றுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கொரோனா தொற்றால் எழுந்துள்ள தற்போதைய சூழலில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி முதல்வர்கள் உள்ளிட்டோர் ஆன்லைன் கல்வி பயிற்சி ஆதாரங்களை கையாண்டு மிகச் சிறந்த பயிற்சியை பெறுவதற்கான அதிகாரத்தை வழங்கும் நோக்கில் இந்த அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் ஆன்லைன் கல்வியை மாணவர்களுக்கு ஆர்வத்துடன் கற்பிக்கும் வகையிலான வழிமுறைகள் இந்த அட்டவணையில் இடம்பெற்றிருப்பதாகவும் பல்வேறு சமூக ஊடக கருவிகள் அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த பயன்பாடுகளை ஆசிரியர்கள் பயன்படுத்தி வீடுகளில் உள்ள பெற்றோருக்கும் தேவையான கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தவிர செல்போன் வானொலி தொலைக்காட்சி குறுந்தகவல் போன்ற பல்வேறு சமூக ஊடகங்களின் தன்மைக்கு ஏற்ப ஆன்லைன் கல்வி முறை வேறுபடுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பல மாணவர்களிடம் செல்போன் இணையதள வசதி இல்லாத நிலையில் அவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் இந்த சூழலில் குறுந்தகவல் மூலம் பெற்றோர் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் வழிகாட்டுதல்களை அளிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் தொடக்க நிலையில் உள்ள மாணவர்களுக்கு இந்த அட்டவணையை நடைமுறைப்படுத்த பெற்றோரும் முன்வர வேண்டும் என்றார் அவர் மேலும் ஆசிரியர்களில் தங்களின் குரலை பதிவு செய்து செல்போன் மூலம் அனுப்புதல் வானொலி நிகழ்ச்சிகள் ஒலி ஒலி காட்சிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதையும் இதன் மூலம் சவாலான நடைமுறைகளை ஆர்வத்துடன் மேற்கொள்ள இந்த அட்டவணையில் வகை செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தார் இந்திய சீன எல்லையில் நிலைமையை சீர்படுத்தும் வகையில் ராஜ்ஜிய ரீதியிலும் ராணுவ அதிகாரிகள் நிலையிலும் இரு நாடுகளும் தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா இந்திய சீன எல்லை பதற்றம் தொடர்பாக இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் கடந்த மாதம் ஆறு இருபத்தி இரண்டு மற்றும் முப்பதாம் தேதிகளில் சந்தித்து பேச்சு நடத்தியதை சுட்டிக்காட்டினார் இது தவிர இரு நாட்டு அதிகாரிகள் நிலையிலும் ராஜ்ய அடிப்படையிலான பேச்சுவார்த்தை கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்றதாக அவர் குறிப்பிட்டார் எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஒருங்கிணைந்த ஆலோசனை நடைமுறையை மேற்கொள்வதற்கான கூட்டமும் நடைபெற்றதாக அவர் கூறினார் இரு நாட்டு எல்லையில் ராணுவ படைகளை குறைத்து பதற்றத்தை தணிப்பது தொடர்பாக ராணுவ அதிகாரிகளின் ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்த அவர் இதனை படிப்படியாக விரைந்து நிறைவேற்ற வேண்டியது அவசியம் என இரு தரப்பிலும் வலியுறுத்தப்பட்டது என்றார் மத்திய வெளியுறவு அமைச்சர் மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர் இடையே கடந்த பதினேழாம் தேதி நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை பொறுப்பான முறையில் கையாள இருதரப்பிலும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அனுராக் ஸ்ரீவத்சவா கூறினார் சீனாவின் செயலிகள் தடை செய்யப்பட்டிருப்பது குறித்து கேட்டபோது இந்தியாவில் அந்த செயலிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் உள்நாட்டு நிதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்று பதிலளித்தார் தகவல் பாதுகாப்பு மற்றும் தனிநபர் தகவலை கருத்தில் கொண்டே அந்த செயலிகள் தடை செய்யப்பட்டன என்றார் இதற்கிடையே பாகிஸ்தானில் தவித்த அறுநூற்று இருபத்தி ஏழு இந்தியர்கள் அட்டாரி எல்லை சோதனை சாவடி மூலமாக தாயகம் திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் இவர்கள் இந்தியா திரும்பியதாகவும் மேலும் நூறு இந்தியர்கள் பாகிஸ்தானில் உள்ளதாகவும் அவர்களை அழைத்து வர அந்நாட்டு அதிகாரிகளுடன் மத்திய அரசு தொடர்பு கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நேபாள நாட்டுடனான நல்லுறவுகள் குறித்து கருத்து தெரிவித்த அனுராக் ஸ்ரீவத்சவா அந்நாட்டுடன் நீண்ட நெடுங்காலமாக நீடிக்கும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் தொடர்ந்து இந்தியா செயல்படும் என்று குறிப்பிட்டார் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்ட நடவடிக்கைகள் நேற்று தொடங்கின இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா ஜூலை முதல் தேதி வரையிலான காலத்தில் பல்வேறு நாடுகளிலும் ஐந்து லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து நூற்று ஒன்பது பேர் அந்தந்த தூதரகங்களில் தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்து பதிவு செய்திருந்ததாக குறிப்பிட்டார் இவர்களில் சுமார் நான்கு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் பேர் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த எண்ணிக்கையில் நேபாளம் பூட்டான் பங்களாதேஷிலிருந்து நிலமார்க்கம் வழியாக இந்தியா திரும்பிய தொன்னூறாயிரம் பேரும் அடங்குவர் என்றும் அவர் குறிப்பிட்டார் நான்காம் கட்ட வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஏர் இந்தியா மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஐநூறு விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அனுராக் ஸ்ரீவத்சவா கூறினார் ஜம்மு காஷ்மீரில் நேற்று பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இரண்டு பேர் உயிரிழந்தனர் தீவிரவாதி ஒருவரும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஸ்ரீநகர் அருகே மால்பாக் என்ற இடத்தில் நேற்றிரவு தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதில் மத்திய ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்த ஒருவர் பலத்த காயமடைந்து ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார் தொடர்ந்து நடைபெற்ற மோதலில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் இதற்கிடையே எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பூஞ்ச் மாவட்டத்தில் நடைபெற்ற மோதலில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் ராணுவத்தினர் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி கஷ்பா கேர்னி ஷாபூர் ஆகிய இடங்களில் உள்ள ராணுவ நிலைகள் மீது திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர் இந்திய படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் இரண்டு பாகிஸ்தான் ராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் என்று பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்தன அசாமில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பதினாறு லட்சத்திற்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அசாம் மாநிலத்தில் பெய்த கனமழையை தொடர்ந்து பிரம்மபுத்திரா மற்றும் அதன் கிளை ஆறுகளில் வெள்ள அபாய அளவை தாண்டி ஓடுகிறது இதனால் மொத்தமுள்ள முப்பத்து மூன்று மாவட்டங்களில் இருபத்தி இரண்டு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அதிகபட்சமாக பர்பேட்டா மாவட்டத்தில் எட்டரை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாநிலத்தில் உயிரிழப்பு முப்பத்து நான்காக அதிகரித்துள்ளது மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள நூற்று அறுபத்து மூன்று நிவாரண முகாம்களில் பனிரெண்டு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெள்ள நிலவரத்தை மாநில அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக மாநில தலைமைச் செயலாளர் குமார் சஞ்சய் கிருஷ்ணா தெரிவித்தார் இதனிடையே பீகாரில் நேற்று ஒரே நாளில் இடி மின்னல் மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் முப்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் பேர் பதினோரு காயமடைந்தனர் ஒன்பது மாவட்டங்களில் இந்த பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அதிகபட்சமாக பாட்னாவில் ஏழு பேர் உயிரிழந்ததாகவும் மாநில அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கனமழை மற்றும் இடி மின்னலுக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் காவல்துறையினருக்கும் குற்றவாளிகளுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் உதவி காவல் கண்காணிப்பாளர் உட்பட எட்டு காவல்துறையினர் உயிரிழந்தனர் அறுபதற்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய விகாஸ் துபே என்பவரை கைது செய்வதற்காக காவல்துறை குழுவினர் திக்ரு கிராமத்திற்கு சென்றபோது இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன மறைந்திருந்த துபே உள்ளிட்ட குற்றவாளிகளை பிடிக்கச் சென்ற காவல்துறையினர் மீது குற்றவாளிகள் துப்பாக்கியால் சூட்டனர் இதில் துணை கண்காணிப்பாளர் தேவேந்திர மிஸ்ரா மற்றும் மூன்று உதவி ஆய்வாளர்கள் நான்கு காவலர்கள் உயிரிழந்தனர் இந்த தகவலை உத்தரப்பிரதேச காவல்துறை தலைமை இயக்குநர் அஸ்வாதி உறுதிப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து அந்த குற்றவாளிகள் அனைவரும் சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் காவல்துறையினர் எதிர்பாராத சூழ்நிலையில் கூரை மேலிருந்து குற்றவாளிகள் திடீர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதால் இந்த சம்பவம் நேரிட்டதாக அவர் மேலும் கூறினார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து கூடுதல் படையினர் வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாகவும் கைரேவை நிபுணர்களும் உயர் அதிகாரிகளும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் உயிரிழந்த காவல்துறையினரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தமது இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார் வங்கி மோசடி மற்றும் பண மோசடி வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் அகமது பட்டேலிடம் மத்திய அமலாக்கத்துறையினர் நேற்று சுமார் பத்து மணி நேரம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் மூன்று பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழு நேற்று அகமது பட்டேலின் வீட்டிற்கு சென்று இந்த விசாரணையை நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேசாரா வங்கி மோசடி மற்றும் பண மோசடி வழக்கு குறித்து அகமது பட்டேலிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் கொரோனா பாதிப்பு உள்ள நிலையில் கையுறை மற்றும் முகக்கவசம் அணிந்து அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அகமது பட்டேல் அமலாக்கத்துறையினர் தமிடம் நூற்றி இருபத்தி எட்டு கேள்விகள் கேட்டதாகவும் தமக்கும் தமது குடும்பத்திற்கும் எதிராக அரசியல் பழிவாங்கும் நோக்கில் இந்த விசாரணை நடைபெற்றதாகவும் கூறினார் கொரோனா தொற்றால் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் கடந்த இரண்டு மாத காலத்தில் வடக்கு ரயில்வே சார்பில் தொன்னூற்று இரண்டு லட்சம் டன் அத்தியாவசிய பொருட்கள் பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் இது பதினான்கு சதவிகிதம் அளவுக்கு உயர்வு என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆயிரத்து நானூற்று பதினெட்டு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியிருப்பதாக வடக்கு மற்றும் வடக்கு மத்திய ரயில்வே பொது மேலாளர் ராஜீவ் சௌத்ரி தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பின்னர் பயணிகள் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் நடவடிக்கையில் ரயில்வே தீவிர முயற்சிகளை எடுத்ததாக அவர் கூறினார் நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வடக்கு ரயில்வே தீவிரமாக செயல்பட்டதாகவும் பல்வேறு சரக்கு முனையங்களில் ஜம்போ சரக்கு ரயில்களை பயன்படுத்தியதாகவும் அவர் கூறினார் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தை தாண்டி உள்ளது குணமடைந்து வீடு திரும்புவோரின் அளவு அறுபது சதவிகிதமாக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் புதிதாக நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்து மூன்று பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் ஒட்டுமொத்த பாதிப்பு தொன்னூற்று எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று இரண்டாக அதிகரித்துள்ளது ஒரே நாளில் ஐம்பத்து ஏழு பேர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் தொன்னூற்று மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எண்பத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எண்ணூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்து மூன்று ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்து நான்காயிரத்து முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்து நான்காயிரத்து ஐம்பத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுநூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறாயிரத்து அறுநூற்று இருபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் பத்தொன்பது ஆயிரத்து நூற்று எழுபது பேர் பாதிக்கப்பட்டு அறுநூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று எண்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் நாடு முழுவதும் மேலும் நானூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை பதினேழாயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்காக அதிகரித்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்து மூன்று பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது என்று கூறினார் சென்னையில் மட்டும் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரே நாளில் மூன்றாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதுவரை இருபத்தோரு பேர் குணமடைந்துள்ளதாகவும் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் கூறினார் கொரோனா தொற்று பாதிப்பால் தமிழகத்தில் மேலும் ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று பனிரெண்டாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் கொரோனா சிகிச்சைக்காக எழுபத்து ஐந்தாயிரம் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முன்கள பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா சிகிச்சை குறித்து அனைத்து விவரங்களையும் அரசு வெளிப்படையாக வெளியிடுவதாகவும் மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு சமூக பரவலாக மாறவில்லை என்றும் விஜயபாஸ்கர் கூறினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சிறுவியின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆவுடையார் கோவில் வட்டத்தில் உள்ள ஏம்பல் கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி கடந்த முப்பதாம் தேதி காணாமல் போன நிலையில் ஒன்றாம் தேதி சடலமாக கண்டெடுக்கப்பட்டதை குறிப்பிட்டுள்ளார் அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் என்ற செய்தியை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த கொடூர செயலுக்கு காரணமானவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் உரிய தண்டனையை பெற்றுத்தர துரித நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவரது குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் சென்னையில் மக்கள் நெருக்கமாக வசிக்கும் பகுதிகளில் பொதுமக்களை தனிமைப்படுத்துவதற்காக ஐம்பதாயிரம் படுக்கைகள் கொண்ட மையங்கள் தயார் நிலையில் இருப்பதாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் முகாம் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய அமைச்சர் மக்கள் நெருக்கமான பகுதிகளில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை தனிமைப்படுத்துவதற்காக ஐம்பதாயிரம் படுக்கை வசதிகளுடன் கூடிய மையங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தற்போது வரை பத்தாயிரம் பேர் வரை தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு நாளும் சராசரியாக பத்தாயிரத்து இருநூறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இதனை பதினோராயிரமாக உயர்த்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறினார் சென்னையில் சமூக களப்பணி திட்டம் செயல்படுத்தப்படுவதால் கடந்த ஒரு வாரமாக மக்கள் நெரிசல் மிகுந்த பகுதிகளில் தொற்று பாதிப்பு குறைந்துள்ளதாக அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறினார் வெளிநாடு வாழ் தமிழர்களை தாயகம் அழைத்து வர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிநாடுகளில் வாழும் தமிழகத்தைச் சேர்ந்த பலரும் தாயகம் திரும்ப காத்திருக்கும் நிலையில் அவர்களை திரும்ப அழைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக அரசு அக்கறை காட்டவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளாா் தமிழகத்தில் மிக குறைந்த அளவில் விமான சேவை இயக்கப்படும் நிலையில் அதில் திரும்பும் வெளிநாடு வாழ் தமிழர்களிடம் கொரோனா பரிசோதனை மற்றும் தனிமைப்படுத்துதலுக்காக அதிக தொகை வசூலிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய நெருக்கடியான நிலையில் மருத்துவ பரிசோதனை உள்ளிட்டவற்றுக்கான செலவை அரசை ஏற்றுக்கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்று மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவல் நிலைய விசாரணைக்கு பின் தந்தை மகன் ஆகியோர் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட மூன்று பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் சாத்தான்குளத்தில் செல்போன் கடை வைத்திருக்கும் ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகியோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கோவில்பட்டி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுப்படி சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தலைமை காவலர் முருகன் உள்ளிட்ட காவல்துறையினர் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் சிபிசிஐடி ஐஜி சங்கர் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் இதையடுத்து ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் தலைமை காவலர் ஆகிய மூன்று பேரும் தூத்துக்குடி மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர் உலகளவில் நேற்று ஒரே நாளில் இரண்டு லட்சத்து ஏழாயிரம் பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் ஒட்டுமொத்த பாதிப்பு ஒரு கோடியே பத்து லட்சத்தை நெருங்கியுள்ள நிலையில் உயிரிழப்பு ஐந்து லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்தை கடந்துள்ளது சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியே ஒன்பது லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்தை ஆயிரத்தை கடந்துள்ளது இதில் ஐந்து லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதுவரை அறுபத்தோரு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்திற்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் புதிதாக ஐம்பத்து ஆறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தோரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதனால் அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்தை கடந்துள்ளது ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரத்து நானூற்று எழுபத்து எட்டு பேர் உயிரிழந்தனர் பதினோரு லட்சத்து தொன்னூறாயிரத்து எண்ணூறுக்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் இதேபோல் பிரேசிலும் நேற்று ஒரே நாளில் நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அங்கு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது அறுபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பேர் உயிரிழந்தனர் ஒன்பது லட்சத்து பதினாறாயிரத்து நூறு பேருக்கு மேல் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஆறு லட்சத்து அறுபத்தோராயிரத்து நூற்று அறுபத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் நான்கு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்திற்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனா் பெருவில் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரம் பேரும் சிலியில் இரண்டு லட்சத்து எண்பத்து நான்காயிரம் பேரும் பிரிட்டனில் இரண்டு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மியான்மரில் நவம்பர் எட்டாம் தேதி பொது தேர்தல் நடத்தப்படும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது நாடாளுமன்றத்தின் பதவிகாலம் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைய உள்ளது இதையடுத்து பொதுத் தேர்தலை நவம்பர் எட்டாம் தேதி நடத்த உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதில் நாடாளுமன்றத்தில் முன்னூற்று முப்பது இடங்களுக்கும் நாடாளுமன்ற மேலவையில் நூற்று அறுபத்து எட்டு இடங்களுக்கும் மாநில பேரவைகளுக்கும் என ஆயிரத்து நூற்று எழுபத்தோரு இடங்களுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் இருபதாம் தேதி தொடங்கும் என்றும் வேட்புமனுக்கள் மீதான பரிசோதனை அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி முதல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அறுபது ஆண்டுகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நடத்தும் முதல் தேர்தல் இது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்படி வேலூர் திருவண்ணாமலை கரூர் தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி கோவை நாமக்கல் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் என்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னையில் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்து நான்கு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொடர்வது இன்று நாடு முழுவதும் பொறியியல் கல்லூரிகளில் வகுப்புகளை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தொடங்கலாம் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அறிவிப்பு தினத்தந்தி கொரோனா வார்டுகளில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வாக்கி டாக்கி வசதி தினமணி சென்னையில் வரும் ஆண்டுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சென்னை ஐஐடி நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது விமானங்களுக்கு இணையான கட்டணத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் முதல் தனியார் ரயில்கள் இயக்கப்படும் ரயில்வே அறிவிப்பு தினகரன் சென்னை மாநகர காவல் ஆணையராக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்பு பொதுமக்கள் புகார் அளிக்க வசதியாக வீடியோ கால் வசதி ஏற்படுத்தப்படும் என உறுதி இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவால்களை முறியடிப்பதில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்பட முடிவு ரஷ்ய அதிபருடனான தொலைபேசி உரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறைக்கு முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாயில் போர் விமானங்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் வாங்க அனுமதி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு தளவாட கொள்முதல் கவுன்சில் கூட்டத்தில் ஒப்புதல் வெளிநாடுகளில் இருந்து இந்தியர்களை அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்டம் தொடக்கம் இதுவரை நான்கு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் பேர் தாயகம் திரும்பியுள்ளதாக மத்திய அரசு தகவல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி குற்றவாளிக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கு பின்னர் குணமடைவோர் விகிதம் அறுபது சதவிகிதமாக உயர்வு தமிழ்நாட்டில் ஒரே நாளில் நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று பேருக்கு தொற்று உறுதி புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்